நான் தான் ஒரிஜினல் நவீன். இன்னைக்கு நம்ம இரண்டு விஷயங்களை பார்க்க போறோம். ஒண்ணு விகாஸ் துபே, அவனை பத்தி பெரும்பாலும் மக்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, யார் அந்த விகாஸ் துபே அப்படிங்கறதையும், அதுக்கப்புறமா அந்த 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணாங்க இல்லையா, அது கூடவே இன்னொரு 30 ஆப்பையும் பேன் பண்றதா இந்தியன் ஆர்மி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ தெளிவா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் டெய்லி கொடுக்குற தகவல்கள் உங்களை வந்து சேரும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்ல தெளிவா பார்க்கலாம். யார் இந்த விகாஸ் துபே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ வீரரோ இல்ல வந்து ஒரு தேச தலைவரோ அப்படிலாம் கிடையாது. இவன் வந்து ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, அதாவது நார்த் சைட்ல உத்தரப்பிரதேசில ஒரு கேங் லீடர்னு சொல்லலாம். ஸோ இவன் வந்து ஒரு பெரிய கேங்கை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருந்திருக்கான். எப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1990களில் இருந்து இப்ப வரைக்கும் அவன் இது மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 60 கேஸ் வந்து அவன் மேல இருக்கான். இது வரைக்கும் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஸோ ரீசெண்டா ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இவனுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நிறைய சப்போர்ட் இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது 1990களில் இருந்து இவன் வந்து பிஜேபியில ஒரு மெம்பர் தான். ஸோ இதுதான் வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு. ஸோ இவன் எப்படி பிரபலமானான்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் பிஜேபி மினிஸ்டர் ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்காக திட்டம் திட்டி அவரை போட்டும் தள்ளியிருக்கான். ஸோ இது மாதிரி நிறைய கொலை, அதுக்கப்புறமா கொள்ளை, அதுக்கப்புறம் நில அபகரிப்பு, அது மாதிரி வந்து நிறைய வழக்குகள்ல இவன் பேர் வந்து அங்க இருந்திருக்கு உத்தரப்பிரதேசில. ஸோ இவன் எப்படி இப்போ கைது செய்யப்பட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 3ஆம் தேதி, அதாவது இவனை என்கவுண்டர் பண்ணியாவது பிடிக்கணும் இல்லை வந்து எப்படியாவது இவனை கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்த நோக்கி ஆல்மோஸ்ட் ஒரு போலீஸ் படை போயிருக்காங்க. எத்தனை போலீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 பேர் கொண்ட போலீஸ் படை போயிருக்காங்க. அதில் வந்து ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், மற்ற போலீஸ்கள் எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ அவன் ஊருக்குள்ள இந்த போலீஸ் ஜீப்பெல்லாம் என்ட்ரா வரதுக்கு முன்னாடியே ஒரு புல்டோசரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அவன் ஊர் எல்லையில். ஸோ அந்த பார்த்துட்ட உடனே அவங்க போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே வந்து அவங்க அந்த வெஹிக்கல்லேருந்து அவங்க வந்து அந்த ஜீப்லேருந்து வெளில இறங்கி, ஏன் இவ்வளோ பெரிய புல்டோசர் வந்து நடுவில் நிற்குது அப்படிங்கிறது தெரியாமல் வந்து வெளியே இறங்கி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ யார் இதை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. வெளியில் இறங்க வெளியில் இறங்கி அக்கம் பக்கத்தில் விசாரிக்க ஆரம்பிக்க கூட இல்லை, கிட்டக்க போனவுடனே ஒரே கன் சத்தம், அதாவது இவங்களை நோக்கி மேலே இருந்து நிறைய பேர் துப்பாக்கி சூடு நடத்துறதா சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இருந்த சர்ஃபேஸ் வந்து ரோடு இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குமா. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து இவங்களோட ஜீப்பு இவங்க இறங்கி நின்று அந்த புல்டோசர் ஏன் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனையோ இல்லை அங்கே இருக்கவங்களை விசாரிக்கிறதோ நடந்துட்டு இருக்கும் போது மேலே இருந்துக்கிட்டு, அதாவது ஒரு பெரிய பில்டிங்கோட மேலே இவங்கெல்லாம் வந்து 60 பேர் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க. இந்த விகாஸ் துபேவை சார்ந்து ஒரு 60 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த கேங் மேலே இருந்துக்கிட்டு இவங்களை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. கண்டமேனிக்கு ஷூட் பண்ணதுல ஆல்மோஸ்ட் போலீஸ்காரங்க வந்து 8 பேர் வந்து ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுல இறந்து போனவங்க யாரும் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஸ்பி, 2 சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் நிறைய போலீஸ்காரங்க. 7 போலீஸ்காரங்க வந்து ஆல்மோஸ்ட் சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்டதாகவும் இது பெரும்பாலும் மக்கள் மத்தியில் ஜூலை 3ஆம் தேதி பேசப்பட்டு வந்தது. ஸோ இந்த ஒரு பயங்கரவாத செயல், அவன் இவங்க எல்லாருமே வந்து சுட்டுட்டு எஸ்கேப்பும் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் படத்தில் காட்டுற மாதிரியே போலீஸில் ஒரு பிளாக் ஷிப் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஒரு பிளாக் ஷிப் தான் அங்கேயும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த போலீஸ்காரன் வந்து இவனுக்கு தகவல் கொடுத்துட்டான், இது மாதிரி வந்து உன்னை கைது செய்ய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உஷாரான அவன் போலீஸை எல்லாரையுமே வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் சுட்டு கொண்டுட்டான். ஆல்மோஸ்ட் 8 பேர் வந்து இறந்து போன அந்த சம்பவம் வந்து பெரும்பாலும் ஒரு மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தது. போலீஸ்கே வந்து இப்படி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா எங்களோட உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்தது. ஸோ இதனால வந்து யூபியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவனை சுட்டாச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டரை போட்டிருந்தாங்க. ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனை வலவேசி தேடிட்டு வந்தாங்க, அவன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு தான் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா, அவனை இன்னைக்கு காலையில் கைது செஞ்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பிரதேசில் ஒரு கோயிலில். ஸோ அதிகாலை 7 மணிக்கு இவன் கோயிலுக்கு போயிருக்கான். தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்க அந்த கோயிலில் இருக்க நிர்வாகிகள் சில பேர் வந்து, நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் வந்து முன்னுக்கு பின் முரணான பதிலாக சொல்லியிருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு அவன் மேலே சந்தேகம் ஏற்பட்டு அவனை வந்து இது மாதிரி வந்து ஒரு சந்தேகம் படுற மாதிரி ஒருத்தன் வந்து கோயிலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மத்திய பிரதேச போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்து இவன் வந்து விகாஸ் துபேங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவனை இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணிட்டதா செய்திகள் வெளியான மண்ணாக இருக்குது.
சோ இதை வந்து இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, விகாஸ் துபே வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணல, அவனே தான் சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல உண்மை என்னங்கிறது வந்து இன்னைக்கும் இப்ப வரைக்கும் கூட நமக்கு வெளிவரல. சோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சரி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவனை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இவனை கண்டிப்பா வந்து தூக்கல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அங்க இருக்க சிஎம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, யூபிசிஎம்க்கு போன் பண்ணி நான் இவனை வந்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன், யூபி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன், நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இவன் மேல அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப வந்து மத்திய பிரதேஷ் போலீஸ் வந்து யூபி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா இவனை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அவன் கூடிய வரவிலேயே அவனோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாக வெளியே வந்துடுவான். ஸோ வெளியே வந்து திருப்பி இது மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவன் ஈடுபடக்கூடும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவனை 1990 2020 வரைக்கும் வளர விட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஸோ அவனை என்னைக்கு உள்ள தள்ளிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1990களில் அவனை உள்ள தள்ளி வெளியே வர விடாம செஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா அப்பவே அவனை வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளிருக்கணும். ஸோ இப்ப வரைக்கும் டிலே பண்ணதுதான் இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு குவெஸ்டினும் மக்கள் மத்தியில பெரும்பாலும் பேசப்பட்டு வருது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அவன் உத்தரப்பிரதேசில் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை செஞ்சுட்டு எப்படி 4 கடந்து மத்திய பிரதேசுக்கு போனான், அதாவது நடுவில் எந்த ஒரு செக் போஸ்டும் இல்லையா, எந்த போலீஸும் செக் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நிறைய குவெஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ இதுவும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இவனோட பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி 4 கடந்து அவன் மத்திய பிரதேஷ் போயிருக்கான். அவனோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் எப்படியாவது நேபாள் போய் சேர்ந்துடணும் அப்படின்றது அவனோட மோட்டிவ். ஸோ அவங்க போயிட்டானா நம்மளை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ தலைமறைவாகவே நம்ம வாழ்க்கையை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டம் போட்டிருக்கான். ஸோ அந்த திட்டத்தில் இன்னைக்கு மத்திய பிரதேஷ் போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி அவனை கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு கைது நடவடிக்கை வந்து வரவேற்கக்கூடியது தான். ஸோ அவனை இனிமேற்பட்டு வெளியில் விடக்கூடாது, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனைங்கிறது உறுதி செய்யப்படணும். ஸோ உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் இனிமேற்பட்டு இது மாதிரி கேங்ஸ்டர்ஸ் எவனுமே வந்து வெளியில் வரமாட்டான். ஸோ இவனை சார்ந்த 2 வந்து என்கவுண்டரில் சுட்டதாகவும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில், உத்தரப்பிரதேஷ் போலீஸ் வந்து அங்கே இவனை தேடிட்டு இருக்க சமயத்தில் இவனோட கூட்டாளிகள் 2 என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்கலாம் முன்னாடியே போலீஸ் வந்து அடக்கி ஒடுக்கினாங்க அப்படின்னா இது மாதிரி அவன் வந்து வளர்ந்து நிற்க மாட்டான். ஸோ அவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அதாவது 8 போலீஸ்காரங்களை சுட்டு கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக கோயிலுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். ஸோ அவனுக்கு தூக்கு தண்டனைங்கிறது உறுதி செய்யப்படணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நிறைவேற்றப்படுதா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் 59 சைனீஸ் ஆப் கூட இன்னொரு 39 சைனீஸ் ஆப் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, அவங்க தான் வந்து இன்றைக்கி அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே கிடையாது, அதனால் நீங்கள் பீதி அடைய வேணாம். ஏன்னா அதில் வந்து மிகப்பெரிய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம ரெகுலராக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய அந்த ஆப்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறமா ஜூமு, பெரும்பாலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜூம் வீடியோ கால் பர்பஸ்க்காக இந்த லாக்டவுனால், அது மாதிரி டிண்டர், அது மாதிரி நிறையா ஆப்ஸ், இன்னொரு 39 ஆப். அது வந்து உங்களை நான் சைனீஸ் ஆப்னு சொல்ல முடியாது, சைனீஸ் ஆப்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு 39 ஆப் லிஸ்ட்டை பெருசாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே கிடையாது, ஆர்மியில் செயல்படக்கூடிய சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறமா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆப்பு உங்கள் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை July 15 முன்னாடி அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்தியன் ஆர்மி. ஸோ ஏன் இந்த ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நிறைய டேட்டாஸ் திருடப்படுறதா சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட ஃபேஸ்புக் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நிறைய பிராண்ட்ஸ் இருந்துக்கிட்டு ஃபேஸ்புக் ஆடே ரன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்காட் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாகையும் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேஸ்புக் வந்து நிறைய டேட்டாவை திருடி விற்கிறதா ஒரு செய்தி வெளியானது. ஸோ அது மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னொரு 39 ஆப்பும் இந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதா இந்தியன் ஆர்மிக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது ஆர்மியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான், இனிமேற்பட்டு இந்த ஒரு நடவடிக்கைங்கிறது கொண்டுட்டு வர போகிறாங்களா இல்லைங்கிறது இன்னும் டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமே தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கிறதே தெரியல. ஏன்னா வந்து டிக்டாக் தூக்குனதே வந்து நிறைய மக்கள் வந்து இன்னும் ஜீரணிக்க முடியாமல், ஏன் டிக்டாக்கை தூக்குனீங்க மோடி ஐயா, சீக்கிரமாக வந்து எங்களை டிக்டாக் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு முடிவு இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட அதோடய விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ நான் இன்னைக்கு கொடுத்துருந்த அந்த தகவல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.